So welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சோ பழுப்பு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயி லீக் ஆகுது. சோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பேஸ்ட் போட்டு சோ நம்ம அது வந்து லீக்கேஜ் வந்து நம்ம நிறுத்துறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். சோ இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. ஸோ இந்த நம்ம லீக்கேஜில் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ எம்சிஎல்ன்ற ஒரு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா ஹார்ட்வேர் கடையிலும் கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேஸ்ட் தனித்தனியாக இருக்கும். ஸோ இது நம்ம அந்த ரெண்டு கவரேஜ் ஓப்பன் பண்ணோம்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு கலரில் வந்து பேஸ்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு சாக்லேட் மாதிரி சாக்லேட் கலரில் வந்து ஒரு பேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது எதுவுமே நம்ம அது கூட வந்து சேர்க்கக்கூடாது, தண்ணியோ மற்றபடி வேறு எந்த ஆயிலோ எதுவுமே சேர்த்துக்கூடாது. இது வந்து ரெண்டுத்தையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸோ நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஸோ நைஸாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு அந்த ஒயிட்டு பிளாக் தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக இல்லாமல் ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இடத்துல இந்த பக்கமும் பழுப்பு இந்த பக்கமும் நம்மளுக்கு ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு லீக்கேஜ் இருக்குது. ஸோ ஓட்டை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக அந்த செட்டு அப்படியே கட்டிட்டு நம்ம போகிறதுனா நம்மளுக்கு வேஸ்ட்டான செலவு தான். ஸோ இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபீஸ் தான். ஸோ இதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணாவே உங்களுக்கு வந்து இது பாருங்கள், இது வந்து கிராக் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த கிராக் வந்து நீங்கள் அது மேலே போட்டு அழுத்திங்கனாவே போதும். ஸோ நல்லா கொஞ்சம் அந்த கிராக் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா கனமாக போட்டுக்குங்க. ஸோ போட்டு நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது தனியாக நம்ம கிராக் தெரியாத மாதிரி ஸோ கையை வந்து லைட்டாக தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஸோ வெடுப்பு தெரியாத மாதிரி நீங்கள் வந்து பழுப்போடு சேர்ந்து அந்த பேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 24 ஹவர் வந்து அப்படியே காயணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் வந்து நிற்கும். ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமும் கரெக்டாக நான் வந்து பேஸ்ட் வந்து போட்டுட்டேன். ஸோ பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பழுப்புக்கும் பேஸ்ட்டுக்கும் இடையில் வந்து கிராக் வராத மாதிரி நீங்கள் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த கிராக் வந்துச்சுன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா சரியாக பிடிக்காது. ஸோ அதனால் வந்து கிராக் இல்லாத மாதிரி இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா அப்படியே வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிராக் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பழுப்பு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருங்க. ஸோ காய விட்டிங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் வந்து ஃபுல்லாக சரியாயிடும்.
ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிவிசி லீக்கேஜ் வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் எடுத்துகிட்டு டோட்டலாக செட்டு வந்து நமக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம போடுறதுன்னா நம்மளுக்கு செலவு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 ருபீஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த லீக்கேஜ் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இது பிவிசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற வந்து ஒரு பேஸ்ட் இது. ஸோ எல்லா ஹார்ட்வேர் கடைகளும் கிடைக்கும். ஸோ அது மாதிரி லீக்கேஜ் எதுனாக்கும் நீங்களும் இந்த மாதிரி பேஸ்ட் வாங்கி போட்டு பார்த்துட்டு ஸோ ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.